அண்மை செய்தி, மேற்கூரை இடிந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக சாலை மறியலில் அந்த பகுதிவாசிகள் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், இளைஞர் ஒருத்தர் மேற்கூரை இடிந்து விழுந்து உயிரிழந்திருக்காரு, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்ன விவரம்? இப்ப சாலை மறியல்லையும் ஈடுபட்டிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன சொல்லுது? சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்தில் நேற்று இரவு 23 வயது இளைஞர் சையது குலாம் என்பவர் நடந்து சென்ற போது 3வது மாடியின் ஜன்னல் ஸ்லாப் இடிந்து அவர் தலையில் விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவரது உறவினர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பட்டினம்பாக்கம் லூப் சாலை மற்றும் சீனிவாசபுரம் இணைப்பு சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு அவர்கள் மற்றும் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் ஹரிகரன் பிரசாத் ஆகியோர் போராடி வரும் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பட்டினமக்கம் சீனிவாசபுரம் 134வது பிளாக்கை சேர்ந்தவர் சையது குலாம் என்ற 23 வயது இளைஞர், இவர் வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் தான் நேற்று பாரிஸில் எலக்ட்ரிஷியன் வேலையை முடித்துவிட்டு நேற்று இரவு 9:30 மணி அளவில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது 133வது பிளாக், அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் 3வது மாடியில் இருந்த ஜன்னலின் ஸ்லாப் ஆனது இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த இடிந்து விழுந்ததில் நேரடியாக அந்த இளைஞர் சையது குலாம் என்ற இளைஞர் தலையில் விழுந்திருக்கிறது. ரத்த வெள்ளத்தில் துளிர்த்த அந்த இளைஞரை மீட்டு உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த வீடு வந்து பலவீனமாக இருந்து வருவதாகவும் இதனை உடனடியாக புதிதாக கட்டித்தர வேண்டும், அதே போன்று துறை அமைச்சர் இது சார்ந்த துறை அமைச்சர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரி தற்போது உயிரிழந்த குலாமின் உறவினர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியலில் அமர்ந்து ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக காவல் துணை ஆணையர் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் ஹரிகரன் பிரசாத் அங்கு நேரில் சென்று அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதே போன்று தற்போது மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு அவர்களும் அங்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் போராடும் அந்த மக்கள் இது சார்ந்த துறை அமைச்சர் உடனடியாக வர வேண்டும், இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கின்றனர். இதனால் அங்கு வந்து ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. நிச்சயமா அந்த காட்சிகளை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது, சாலை மறியல்ல பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும், சென்னை பட்டினப்பாக்கத்துல குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல மேற்கூரை இடிஞ்சு விழுந்ததுல இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்ததா குறிப்பிட்டீங்க. அவரோட உடல் இப்ப என்ன எங்க வைக்கப்பட்டிருக்கு, அந்த உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த செய்திகள்ல பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.